விஷயம் ஆஸ்கே துனியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விப்டு பேக் ஸ்டிச். ஸோ ஒன் ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ரெண்டு நீட் எல்லாம் த்ரெட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதில் பேக் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஸோ பேக் ஸ்டிச்சும் ரொம்ப ஈஸி. நேற்று ரன்னிங் ஸ்டிச் எப்படி நம்ம பார்த்தோமோ அதேமாரி தான் பேக் ஸ்டிச் பண்ணணும். பட் இது பேக்வர்டாக வரணும். ஸோ இந்த ஸ்டிச் வந்து கிளாஸ் செகண்ட் கிளாஸ் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பா, பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் இதிலேயே பார்த்து கூட லேர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒன் ஆஃப் கார்னரில் இன்செர்ட் பண்ணி மேலே இழுத்து தென் மேலேருந்து கீழே இன்செர்ட் பண்ணி எழுத்துருங்க. தென் பேக் ஸ்டிச் அப்போ நம்ம ரன்னிங் ஸ்டிச்சப்போ கண்டினியூவாக சேமாக போவோம். இதில் வந்து ஃபார்வர்ட்லேருந்து பேக்வேர்டு வரணும். ஸோ இதில் ஸ்பேஸ் விடாமல் பண்ணும். ஸோ இதே மாதிரி சேம் சிம்பிள், ரொம்ப சிம்பிள் இது. ஸோ இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம போகணும். முடிதான் அங்கேயே கீழே இன்செர்ட் பண்ணி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ செகண்ட் நீடலன் த்ரெட் எடுத்துக்கோங்க. நீங்கள் கம்ப்ளீட் பண்ண இடத்துலையே இன்செர்ட் பண்ணி ஒன் த்ரெடுக்கு கீழே செகண்ட் த்ரெட்டுக்கு கீழேருந்து ஸ்லைடாக இப்படி இன்செர்ட் பண்ணி கார்னரில் இழுத்துருங்க. ஆப்போசிட் சைட் இழுத்துருங்க. தென் அகெயின் இந்த சைடே கொண்டு வந்து அதுக்கும் பக்கத்தில் இருக்க த்ரெட்டில் கீழே இன்செர்ட் பண்ணி இழுங்க. ஸோ இன்செர்ட் பண்ணக்குள்ள ஜஸ்ட் அந்த த்ரெட்டு கீழேருந்து உங்கள் நீடலில் கொண்டு வாங்க. அந்த கிளாத்தில் இன்செர்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ சேம் ப்ரொசீஜர். இது எப்படி இருக்கும்னா, ஒரு த்ரெட்டு நீங்கள் கயிறுலாம் இருக்கும்ல, ஸோ அது எப்படி இருக்கும், நம்மளுக்கு நல்லா ஸ்ப்ரிங்கல் மாதிரி இருக்குமா, ஸோ அதேமாரி தான் இது பண்ணும். சேம் இதே அந்த பக்கமே கொண்டு வந்து அகெயின் அண்ட் அகெயின் நெக்ஸ்ட்டு த்ரெட்டு கீழே இன்செர்ட் பண்ணி இழுங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர் ஃபுல் ஆஃப் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எங்கே கம்ப்ளீட் ஆகுது ஸ்டாப் பண்ணிங்கன்னா அங்கேயே கீழே இன்செர்ட் பண்ணி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிங்க. ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ராங் பொசிஷன்.